நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது களிமுகம் கருத்துக்களம் என்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அகில இலங்கை இந்து மாமன்ற உப தலைவரும் தெல்லிப்பளை துர்காதேவி ஆலய தலைவருமாகிய கலாநிதி ஆறு திருமுருகன் சகல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் சகல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தெரிவாகியுள்ள சகல நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் பகைமையை வளர்த்து கொள்ளாமல் பண்பினால் ஒன்றுபட்டு எந்த மக்கள் வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு ஒற்றுமையாக சேவை செய்வதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என அகில இலங்கை இந்து உப உபதலைவரும் துர்காதேவி ஆலயத்தின் தலைவருமான திரு கலாநிதி ஆறு திருமுருகன் வலியுறுத்தியுள்ளார் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று கூட்டி ஒற்றுமையாக செயற்படுவதற்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்யவுள்ளதாகவும் இந்த அழைப்புக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த விடயத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக மக்களுக்கு உதவுகின்ற நட்பணிக்காக ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று மிகவும் அன்பாக பொதுமக்கள் சார்பில் வேண்டுகின்றேன் குறிப்பாக பழைய பகைமைகளை கொள்வதால் பயனில்லை என்று மக்கள் நலன் கருதி எதிர்கால நல்விருத்தி கருதி ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய தேவை என்று எமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது எனவே பகைமையை கொள்ளாமல் பண்பினால் ஒன்றுபட்டு எந்த மக்கள் எமக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு ஒற்றுமையாக சேவை செய்வதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் இதற்காக விரைவில் யாழ்ப்பாணம் பொது நிறுவனம் இருக்கின்ற நல்லை ஆதீனம் போன்ற இடங்களில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்று கூட்டி ஒற்றுமையாக செயற்படுவதற்கு கூறுவதற்கு காத்திருக்கின்றோம் இந்த இடத்தில் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று பேதமை கொள்ளாமல் மக்களின் நன்மை கருதி ஒன்றுபட்டு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து அரசுடன் சிறந்த பேச்சுக்களை நடத்தி பகைமையை வளர்த்து கொள்ளாது யதார்த்தத்துக்கு பொருத்தமான செயல்களை செய்வது அனைவரினதும் கடமையாகும் இலங்கையிலுள்ள தற்போதைய அரசு பெரும் வெற்றியை சந்தித்துள்ளது எனவே இலங்கையில் பெருவெற்றியை சந்தித்த இந்த அரசுடன் நல்ல முறையில் சந்தோஷத்துடன் மக்களின் குறைகளை எடுத்துக் கூறியும் எங்களின் நீண்டகால பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டி எல்லோரும் ஒருமித்த குரலில் வேண்டி மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியதுதான் சாலப் பொருத்தமாகும் கட்சி முரண்பாடுகள் கருத்து முரண்பாடுகள் என எல்லாவற்றையும் ஒரு கரையில் தூக்கி வைத்துவிட்டு நடைமுறைக்கு பொருத்தமான மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான முயற்சியை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எடுக்க வேண்டும் எதிர்வாதங்களினால் எந்தவித நன்மைகளையும் அடைய முடியாது எனவே ஆட்சியில் இருக்கின்ற அரசுடன் நட்பு ரீதியாக சில விடயங்களை பேசி தீர்க்க வேண்டும் அதேவேளை எங்கள் மக்களுக்கு இருக்கின்ற உண்மையான குறைபாடுகளை எடுத்துரைத்து நல்ல எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம் இன்று வடக்கில் என்றால் என்ன மலையகத்திலோ அல்லது தென்னிலங்கையிலோ வாழுகின்ற தமிழர்கள் சமாதானத்தையே வேண்டுகின்றார்கள் சமாதானமான சூழலை அனைவரும் சேர்ந்து தோற்றுவிக்க வேண்டியது அத்தியாவசியமாகும் எனவே அந்த நல்ல சூழலை உருவாக்க அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் எனவே சான்றோர் பெருமக்கள் ஆத்மீக தலைவர்கள் இத்தகைய அழைப்பை ஏற்படுத்துகின்ற போது அநேகர் பாராபட்சமின்றி ஒன்று கூடி நல்ல முடிவை எடுப்பதற்கு ஆயுத்தமாகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்று முடிந்த தேர்தலில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவரும் தெல்லிப்பளை துர்காதேவி ஆலய தலைவருமாகிய கலாநிதி ஆறு திருமுருகன் அன்பு அழைப்பு விடுத்துள்ளார் நேயர்கள் இதுவரை கேட்டது களிமுகம் கருத்துக்களம் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நன்றி வணக்கம்